கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் சதா காலங்களில் உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை மத்தேயு 5:14 சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலைமையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். சோமனும் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே, ஞானத்தின் ஆவியானவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகைக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பேசுங்கப்பா. மத்தேயு 8:32 சொல்லுது, சத்தியத்தையும் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குங்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே சத்தியத்தை கற்றுத்தாரும். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, எல்லா மகிமை மக்கத்தாரும். கர்த்தரா இயேசு நாமத்தை செவிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீர்கள். ஒரு மனுஷன் வெளிச்சமாக இருந்தா, எப்படி மலை மேலே ஒரு பட்டணம் இருந்தால் அது மறைந்திருக்க மாட்டாது போல, ஆமென். வெளிச்சம் கொடுக்குற ஒரு மனுஷனாக இருந்தால் அநேகம் குடும்பத்துக்கும் சபைக்கும் உலகத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக காணப்படுவான். ஆண்டு சொல்கிறாரு, ஆமே மத்தேயு 5:16 சொல்லுது, 16, மனுஷர் உங்கள் நற்களை கண்டு பல்லோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த முடியும், உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்கடும். வெளிச்சம் ஆமே கொடுத்தா ஆமே நற்கிரிகளை ஒரு அந்த மனுஷன் செய்வான். வெளிச்சம் கொடுக்குற மனுஷன் நற்கிரிகளை செய்வான், அதை நிமித்தம் பல்லோகத்தினுடைய பிதா மகிமைப்படுவார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, மல்கியா 4:2 சொல்லுது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி சூரியன் உதிக்கும், அதில் செட்டை நீங்கள் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஆமேன். வெளிச்சம் கொடுக்கணும். ஆமேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷத்தில் 25:2 வாத்து பாருங்க, 5 பேர் புத்தி உள்ள ஸ்ரீ, 5 பேர் புத்தி இல்லாத ஸ்ரீ, 5 பேர் ஆமே தீவெட்டியோட எண்ணெய் வச்சுருந்தாங்க, அவங்க புத்தி உள்ளவர்கள். 5 பேர் வெறும் தீவெட்டியை தான் வச்சுருக்கிறாங்க. மணவாளன் வந்தார், எண்ணெய் தீவெட்டி வச்சவங்க விளக்க கொளுத்தி ஆண்டவரோடு பல்லவத்தில் போயிட்டாங்க. புத்தி இல்லாத ஸ்திரீகள் வெறும் தீவெட்டியை மாற்ற வச்சவர்கள் கைவிடப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புத்தியுள்ள மனுஷன் இருக்கான், ஆமே புத்தி இல்லாத மனுஷன் இருக்கான். யார் புத்தியுள்ள மனுஷன்? மத்தேயு 7:24 வாசித்து பாருங்க, மத்தேயு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறேன், எவனோ அவள் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். ஆமே 25 சொல்லுது, ஆமே பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலை மேல் அத்திவாரம் போடப்பட்டிருந்தது. ஆமே 26 சொல்லுது, ஆமே நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்ட புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஆமே மத்தேயு 5:6, 7:7 மலை பிரசங்கம், இந்த பிரசங்கத்தை நல்ல ஆமே நீங்கள் ஆமே தியானிச்சு அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்தா ஆண்ட புத்தி உள்ள மனுஷனாக கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். ஆமேன். அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆமேன். ஆத்மாவில் பிரகாசிக்கிற 4 விளக்கு இருக்கு. ஒன்று, ஆமே உங்களுக்குள்ள வாசம் அணுகிற கிறிஸ்து. யோவான் 1:9 சொல்லி, எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. 2, கிறிஸ்துவின் வசனம் ஆத்மாவை பிரகாசிக்கும். ஏசாயா 51:4 சொல்லுது, என் பிரமாணத்தை சனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன்,
அமேன் அமேன். ஆண்டு வசனம் கட்டளை வார்த்தைகள் வெளிச்சம் கொடுக்கும் ஆத்மாவில். மூணாவது சபை வெளிப்படுத்த விஷயம் 1:20, நாலாவது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த விஷயம் 4:5. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். ஆண்டவர் நிறைய பேர் அவன் வேதம் சொல்லுது மத்தேயு 12:20 அவருடைய நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுங்கிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கேறிய திரி அணைக்காமலும் இருப்பாராம். ஏன் மங்கேறியுது அப்படின்னா, வேதம் சொல்லுது 1 தெசலோனிக்கேயர் 5:19-20 ஆவி அவித்து போடாதுங்க ஒரு மனுஷன். ஆமேன் சோத்ரா. ஆமேன். ஆவியை எப்படி அவித்து போடுறாங்கன்னா, இந்த தேங்காய் மூடி இருக்குல்ல, அந்த மூடியை வச்சு அதில் காஞ்ச மூடியை தீ வச்சு கொளுத்தி நம்ம ஆமேன் சோத்ரா வெண்ணி போடுவோம். அந்த தேங்காய் மூடி செவப்பாக இருக்கும். ஆமேன். நல்லா எரிஞ்சு செவந்து இருக்கும். அதில் ஒரு சின்ன துண்டை கொண்டு போய் ஆமேன் இங்கேருந்து அமெரிக்கா கொண்டு போனால் கூட பற்ற வச்சிடலாம், தீ பற்ற வச்சிடலாம். ஆனால் அது ரொம்ப நேரம் கழித்து அது அப்படியே இந்த சோப்பு அப்படியே சாம்பல் ஆயிடும். அந்த சாம்பலுக்குள்ளே கையை விட்டால் கை வெந்து போகும். ஆனால் அந்த சாம்பலை கொண்டு எந்த இடத்திலும் நீங்கள் தீ பற்ற வைக்க முடியாது. அதான் அவித்து போட்ட நிலமை. ஆமேன். எரிவாங்க சோத்ராம். ஆமேன். ஆகவே ரெண்டாவது ஆண்டு சொல்கிறாரு, எபேசியர் 4:30-32 மீட்கப்படும் நாளுக்கள் முத்திரையாக பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியால் துக்கப்படுத்தாதீர்கள். சகலமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குற, தூசணம் மற்ற எந்த துர்க்கணங்களை விட்டு நீங்கி போகாது. 32 சொல்லு, ஒருவருக்கும் தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொரு மன்னிங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு கசப்பு, வைராக்கியம், கோபம் இதெல்லாம் இருந்தால் பரிசுத்தார் துக்கப்படுத்துகிறோம். அவன் மங்கி எரிஞ்சிடும். 4:1-6:20 சொல்லுது, கர்த்தர் கொடுக்குற மகிமை நாம் கொடுக்காமல் இருந்தால் கூட மங்கி எரியுமா. ஆமேன் சோத்ரா. இன்னும் ஆண்டு சொல்கிறாரு மத்தேயு 5:15 விளக்க கொளுத்தி மரக்காலால் மூடாதிருங்கள். ஆமேன். மரக்கால்னாக்கா நெல்லை அளக்கக்கூடிய ஒரு அளவு மானி அந்த. ஆமேன். மரக்காலில் அது விளக்க கொளுத்தி மூடுனாக்கா ஆக்சிஜன் போயிடும், அது அணைஞ்சிடும். இப்போ மரக்கால் என்றால் தொழில். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் 24 மணி நேரத்தில் ஆண்டர் கொடுக்கக்கூடிய நேரம் 2:24 தசம பாகம் கொடுத்தா தான் விளக்கு எரியும். வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆமேன். வேதத்தை தியானம் பண்ணணும். ஆமேன். எப்போ பார்த்தாலும் வியாபாரம், தொழில், அதுக்கெல்லாம் நேரத்தை செலவழித்து 5-10 நிமிஷம் ப்ரேயரை கொண்டு உங்கள் விளக்கு எரிய. 2 ஆண்டு சொல்கிறார் லூக்கா 8:16 சொல்லுது, விளக்க கொளுத்தி பாத்திரத்துக்குள்ளேயும் வைக்கக்கூடாது. ஆமே. பாத்திரத்தெல்லாம் 3 நாள் கூட ஆக்சிஜன் போயதும் அணைஞ்சிடும். ஆமாம். விளக்கு எழுதியிருக்கு ஆக்சிஜன் தேவை. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை அப்படின்னு சொல்லி செவமணாமல் போயிட்டேன், வேத வாசிக்காக போயிட்டேன்னாக்கா அது மங்கி எரிஞ்சிடும். விளக்க கொளுத்தி ஆமேன் கட்டில்களையும் வைக்கக்கூடாது. அது கண நித்திர சுகபோகமான வாழ்க்கை. எப்பொழுது பார்த்தா தூங்கிக்கிட்டு நம்முடைய ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் இல்லைன்னா விளக்கு ஆமே மங்கி எறிய ஆரம்பிச்சு. பாருங்கள், தாவீது பத்தைவாழ் பாவம் செய்தான். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தாவி என்னத்தை எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். ஆமே அது மங்கி எறியும். பாவம் செய்தானேக்கா துன்மார்க்கமான பாவங்களை செய்யும்போது தான் ஆண்டவங்களோட்டு விலகி போவார். அதுவரை அந்த திரி எரிஞ்சிட்டே இருக்கும். என் பிள்ளை மனம் திரும்ப மாட்டானா, பாவத்தோட்டு வெளியே வரமாட்டானா, என்னை தேட மாட்டானா, ஐக்கியம் கொள்ள மாட்டானா, என்னோடு நடக்க மாட்டானா, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ மாட்டானா
என்று கத்தர் இயங்குகிறார், கத்தர் இயங்குகிறார். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென், சோத்ரம். உங்கள் வாழ்க்கையில் ஆமென் வெளிச்சம் கொடுக்கணும்னாக்கா, ஒன்றாவது ஆமேன் எபேசியர் 5:14 சொல்லுது, தூங்குற நீ விழித்து மரித்தவரை விட்டு எழுந்துடா, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று ஆமேன் சொல்லியிருக்கிறார். ஆமேன். பாவ வாழ்க்கை விட்டு எலும்பு, தூசியை விட்டு எலும்பு. ஆமேன். ஆண்டு வருக வரப்போது நான் பல்லவங்க போன கைவிடப்பட்டக்கூடாது. ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஆமேன் புத்தி இல்லாத ஸ்திரீயை போல நான் வாழக்கூடாது, புத்தி இல்லாத மனுஷனை போல வாழக்கூடாது. ஆண்டவரே ஆமேன் நான் பிரகாசிக்கணும், ஆண்டவர் ஐக்கியம் கொள்ளணும். சோத்ரா. ஆமேன். ரெண்டாவது ஆண்டு சொல்கிறாரு மத்தேயு 17:2 ஆமேன், அந்த மர்வ மலையில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண பொழுது அவர் மறுரூபமானாரா, ஆமேன், சூரியனை போல அவருடைய முகம் பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல ஆமேன் வெண்மையாயிட்டான். ஆமேன். கத்தர் அவரை போல மாற்றணும்னாக்கா நாம் ஜெபிக்கணும், நாம் ஜெபிக்கணும். ஜெபிச்சா ஆமேன் ஆண்டவரை போல நீங்கள் மாறலாம், வெளிச்சம் கொடுக்கலாம். எங்கே போனாலும் தைரியமான ஒரு வாழ்க்கை, சிங்கத்தை போல தைரியம், நீதிமான் சிங்கத்தை போல ஆண்டவரை பிரகாசிக்க செய்வார் கத்தர் உங்களை. மூணாவது ஆண்டவர் சொல்கிறாரு ஆமேன் ஆமேன், பிலிப்பியர் 2:14 சொல்லுது, பிலிப்பியர் 2:14-16 சொல்லுது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாள் எனக்கு உண்டாயிருப்பதற்கு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் ஆமேன் கோணலும் மாறுபாடு சந்ததி நடுவே குற்றமற்றவளும் கபடற்றவளும் மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுவிறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பெல்லாம் செய்யுங்கள். ஆமேன். ஆமே கிறிஸ்துவின் வசனம்தான் உங்களை பிரகாசிக்க செய்யும். அந்த வசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும், உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் பிரகாசிப்பீங்க, வெளிச்சம் கொடுப்பீங்க. வேதம் சொல்லுது, கொலேசியர் 3:16 சொல்லுது, உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. பாரு, உங்களுக்குள்ள தான் வசனம் வாசமாக இருந்தால் கண்டிப்பாக கத்தவங்களை பிரகாசிக்க வைப்பா. நீ வெளிச்சம் கொடுக்கலாம் மாறிடுவீங்க. வசனம் உள்ளுக்குள்ள இருந்தால் வெளிச்சம் கொடுப்பீங்க. வசனத்தை படிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். எறமையா 15:16 எறமையா சொல்கிறார், உங்களுடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன் சாப்பிடு. ஆமேன். மனுஷன் அப்பத்திலான மாத்திரம் இல்லை, ஆமேன், உங்களுடைய வார்த்தை கிடைத்தனால உட்கொண்டேன். உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது. சேனிக்கு தேவனாகி கத்தாவே இப்படி நாம் எனக்கு தரிப்பப்படுது. நாம் தரிப்பிக்கப்படணும்னாக்கா வசனம் உள்ளுக்குள்ளே இருக்கணும், வசனம் உள்ளுக்குள்ள இருக்கணும். ஆமே வசனம் உள்ளுக்குள்ளே இருந்தா செய்யந்தான். ஆண்டு சொல்கிறாரு மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, அப்பத்தினால மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கணுமா, சீனோட இருக்கணுமா, உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கணும், உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கணும். ஆமேன். நான்காவது ஆமேன், நீங்கள் வெளிச்சம் கொடுக்கணும்னாக்கா தேவ பிரசன்னம் உங்களை மூடி இருக்கணும். ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷம் உங்கள் பிரசன்னத்தை அனுபவிக்கணும். ஆமேன். சோத்ராம். வேதம் சொல்லுது யாத்திரா 33:14 அவன் என் சமூகம் உனக்குன்பாக செல்லும், நான் உனக்கு இழைப்பார்த்து தருவேன். அவட பிரசன்னம் நம்ம கூட இருந்தால் ஒரு இழைப்பார்த்தல், ஒரு சந்தோஷம். ஆமேன். கடைசி ஆண்டு சொல்கிறாரு பரிசுத்த ஆவியினால் பிரகாசம், அப்போஸ்தலர் 6:15 வாத்து பாருங்கள். ஆமேன். தேவான் ஆமேன் ஆமேன், அவருடைய முகம் தேவது முகம் போலிருக்க கண்டார்கள், அவ்வளோ பிரகாசம், அவ்வளோ பிரகாசம். ஆமேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த முகத்தை பார்த்தே சொல்லிடலாம்,
அது வெளிச்சம் கொடுக்கும். ஆமென். இயேசு வந்து அடிக்கடி வெளியே எட்டி பார்த்துட்டு போவார், உன் முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கணும்ப்பா. ஏன் வெளிச்சம் கொடுக்கணும்? ஏன் வெளிச்சம் கொடுக்கணும்? நான் மலையில் இருக்கிற பட்டணமாக காணப்போ, மலையில் இருக்கிற பட்டணம் மாதிரி இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சம் கொடுத்தா அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக நான் இருப்பேன். அநேக மக்களை இயேசப்பாவுக்கு நேர ஆண்டவர் நடத்துவேன். ஏன் நான் வெளிச்சம் கொடுக்கணும்? வேதம் சொல்லுது, இயேசு ஆமே மத்தே 5:16, ஆமே மனுஷர்கள் நற்களை கண்டு பல்லோகத்தில் கூட பிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. நான் வெளிச்சம் கொடுத்தா நற்கிரிகள் செய்வேன். நான் வெளிச்சம் கொடுக்குற ஆளாக இருந்தால் அற்புதங்கள் அடையாளங்கள் என் மூலமாக கர்த்தர் செய்வார். நான் வெளிச்சம் கொடுத்தா திரளான ஆத்துமாக்களை இயேசப்பாண்டர் கொண்டு வர முடியும். நான் வெளிச்சம் கொடுத்தா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தருக்கு கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்ய முடியும். கர்த்தர் என்னை பார்த்து சொல்வார், உத்தம உண்மையிலே ஊழியக்கானே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லி சத்தம் கேட்கும். அவன் சத்தம் கேட்கும். ஆகத்தான் நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். நீங்கள் பிரகாசிக்கணும். ஆமே பிரகாசிக்கணும். ஆமே சோத்திரம் சோமனும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு கோடி கோடி சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குற பிள்ளைகளாக எங்களை மாற்றாண்டவரே. எங்களுக்குள்ள ஒளியான தேவன் இருக்கிறார் ஆண்டவரே. எங்கள் கண்கள் மூலமாக, வாய் மூலமாக, கைகள் மூலமாக ஆண்டவரே வெளிச்சம் பரவணும். ஆண்டவரே வெளிச்சம் பரவணும். ஆண்டவரே எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் இருள் மறைஞ்சலும். வெளிச்சம் நான் கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே வெளிச்சம் கொடுக்குற ஆண்டவரே சந்திரனாக மாற்றுங்க. ஆண்டவரே வெளிச்சம் கொடுக்குற இயேசு கிறிஸ்து சூரியனா எனக்குள்ள பிரகாசிக்கணும் ஐயா. என் ஜெபத்தினால சூரியன் பிரகாசிக்கணும். என் நான் ஜெபத்தினால ஆண்டவரே அவருடைய பிரசன்னம் எனக்கு மூலமாய் வெளிச்சம் பரவணும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படி செய்வதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா மகிமையும் உமக்கு தரம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.